ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பரப்பளவை கொண்டது, வெகுஜன மக்கள் மத்தியில் வெகு இயல்பாக சென்று அடையக்கூடியது. தனிப்பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு சார்பு கொண்டதாக திகழ்கிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு கலங்கரை விளக்க வெளிச்சத்தை கொண்டு போய் வைரமுத்து ஐயா வந்து ஒரு இருசக்கர வாகனத்தின் முகப்பு வெளிச்சத்துல மாட்டி இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு தோணுது. உங்க கேள்வி ஒரு சின்ன கவிதை பூசப்பட்ட கேள்வியாக நான் ரசிக்கிறேன். உங்கள் கேள்வி சுவையானது, எனக்கு பிழையானது. சுவையான பதில் வரணும்னு விரும்புகிறேன். என்ன பொருள்னா, உங்கள் வெளிச்சத்தை கொண்டு போய் இருசக்கர வாகனத்தில் கட்டுகிறீர்களே என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நல்லது, நான் அப்படி நினைக்கவில்லை. என் பேரொழியை, ஆனா வைரமுத்துவினுடைய பேரொழி என்று கருதிவிட வேண்டாம், அதில் கர்வம் வந்துவிடும். தமிழின் பேரொழியை, இலக்கியத்தின் பேரொழியை கலங்கரை விளக்கத்தில் சென்று கட்டுகிறேனே தவிர, நான் கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சத்தை இருசக்கர வாகனத்தில் கட்டவில்லை. என்னுடைய இந்த உழைப்பை, இந்த புதிய படைப்பை நான் பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கான நல்ல வாகனங்களையும் நான் தேர்ந்தெடுப்பேன். இன்னொன்று, தனிப்பாடல்களுக்கு பெரிய பரப்பு இல்லை என்று ஒரு ஓரமாக செல்லமாக ஒரு குற்றச்சாட்டை வைத்தீர்கள். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடியிருப்பார் சவுந்தரராஜன், டி எம் சவுந்தரராஜன் பல்லாயிரம் பாடல்கள் பாடியிருப்பார். எத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடியிருப்பார் சீர்காழி கோவிந்தராஜன். அவர்களுக்கு திரைப்பட பாடல் சமூக வெளியில், பொது வெளியில், காற்று வெளியில் நின்றதை விட கற்பனை என்றாலும், கற்சிலை என்றாலும், கந்தனே உனைமறவேன் என்ற தனிப்பாட்டு நிற்கிறது. பல்லாயிரம் பாடல்கள் பாடிய சீர்காழிக்கு விநாயகனே, வினை தீர்ப்பவனே என்ற தனிப்பாட்டு தான் இன்று வரைக்கும் ஒலிக்கிறது. கிராமத்துக்கு போனால் காற்று வெளிகளில் தவழ்ந்து கொண்டிருப்பது டிஎம்எஸ்ஸினுடைய அந்த பழைய தனிப்பாடல், சீர்காழியின் தனிப்பாடல். நீங்கள் கேட்கலாம், நீங்க புத்திசாலி என்பதனால் இன்னொரு துணை கேள்வி கேட்கலாம். அது இறை சார்ந்தது, அது இறை சார்ந்தது, அதனால் நிற்கிறது. நீங்கள் எப்படி என்று கேட்பீர்கள். நான் இறைக்கு இணையானது தமிழ் என்று நான் கருதுகிறேன். இறையை சார்ந்து ஒரு தனிப்பாடல் எப்படி உலக வெளிகளில் உலவுமோ, தமிழை சார்ந்தும் அப்படி நிலைபெறும் என்று நம்புகிறேன். இன்னொன்று, தனிப்பாட்டு என்பது தனியே வீட்டுக்குள் கிடப்பதல்ல, தனிப்பாட்டு என்பது தன் பரப்பை குறைத்துக் கொள்வதல்ல, தனிப்பாட்டு என்பது எல்லையற்றது, தனிப்பாட்டு என்பது தன் தடைகளை உடைப்பது, தனிப்பாட்டு என்பது சுதந்திரமானது. அதுதான் நான் கேள்வியை கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். திரைசை பாடல்களை நீங்க எழுதும் போது அதுல வந்து ஒரு சுதந்திரம், ஒரு விடுதலை உணர்வு குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பல நேரங்களில் நினைக்கத்தானே வேண்டும். நான் இங்க உண்மையை சொல்ல வேண்டாமா? ஒரு கவிதை எழுதுவதற்கும், ஒரு கவிஞன் தனியாக சிந்திப்பதற்கும், திரைப்பட பாட்டு எழுதுவதற்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு உண்டல்லவா? நிச்சயமா. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இளைஞர்களே, உங்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ஒரு செய்தி, இது மிக முக்கியமான செய்தி, என் அனுபவத்தில் சொல்வது, கலை என்று செய்கிற இடத்தில் சுதந்திரம் இருக்கும், அதுவே தொழில் என்று ஆகிற போது சுதந்திரம் இருக்காது, சுதந்திரம் குறையும். உங்கள் கைகளுக்கு விலங்கு பூட்டப்படும். அந்த விலங்குகள் கூட எப்படி என்றால், நதிக்கு கரை போல என்று நீங்கள் கருதி கொண்டால் வெல்லலாம். தொழிலுக்கு சுதந்திரம் இருக்காது, கலைக்கு சுதந்திரம் இருக்கும். இப்போது தொழில் என்று வருகிற போது ஒரு இயக்குனரின் கதைக்கு நான் கட்டுப்படுகிறேன், ஒரு இசையமைப்பாளரின் மிட்டுக்கு நான் கட்டுப்படுகிறேன், விரும்பியே கட்டுப்படுகிறேன், சுவைத்தே கட்டுப்படுகிறேன், சுயித்தே கட்டுப்படுகிறேன். அதில் துன்பம் இருக்கிறது. நானே விரும்பி சுமந்த சிலுவை மாதிரி, விரும்பி சுமக்கிற போது சிலுவை கணக்குமே தவிர காயப்படுத்தாது. விரும்பி சுமக்கிற சிலுவை, இத்தனை காலம் நான் அதை சிலுவை என்றாலோ, நான் கைதி என்றாலோ, என் கைகளில் மூட்டப்பட்டது விலங்கு என்றாலோ, 40 ஆண்டுகளாக ஏன் அந்த சிறையில் இருந்தீர்கள் என்ற துணை கேள்வியை தமிழர்கள் கேட்பார்கள். அந்த கேள்விக்கு இடம் தர நான் விரும்பவில்லை. நான் விரும்பி சுமந்த பாரம், நான் ஏற்றுக்கொண்ட சிலுவை. ஏனென்றால் அந்த சிலுவை இல்லாவிட்டால் எனக்கு சிறகு இருந்திருக்காது என்பது எனக்கு தெரியும். ஆனால் இதில் நான் முழுக்க முழுக்க வானத்தில் பறக்கிறேன்,
காற்றோடு கைகுலுக்குகிறேன். இந்த பாடல்களின் உள்ளடக்கம் என்னால் தீர்மானிக்கப்படுகிறது, வரிகள் என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. இன்னொன்று, இதில் முக்கியமான செய்தி, இந்த பாடல்களும் படமாக்கப்படுகின்றன. அதில்தான் ஒரு வேறுபாடு இருக்கிறது. நாட்படு தேரல் எப்படி வேறுபடுகிறது தெரியுமா தோழர்களே? ஒரு பாட்டு பிறக்கிற போது முதலில் நான் என்ன எனக்கு தொடர்பு கொள்வது இயக்குனர். நாட்படு தேரலில் இயக்குனர் கடைசியாக தொடர்பு கொள்ளப்படுகிறார். என்ன காரணம்? நான் பாடலை உருவாக்குகிறேன், பாட்டு முடிந்து விடுகிறது, என்னுடைய உள்ளடக்கத்தில் தீர்மானிக்கப்படுகிறது, இசையமைப்பாளர் சுதந்திரமாக இசையமைக்கிறார், அதன் பிறகு பாட்டு எங்கள் கைகளுக்கு வந்து விடுகிறது. இந்த பாட்டுக்கு பொருத்தமான சிறந்த இயக்குனர்களை, என் கைக்கு சிக்குகிற இயக்குனர்களை, எனக்கு கொஞ்சம் என்னோடு உறவு கொண்ட இயக்குனர்களை, தோழமை உள்ள இயக்குனர்களை, என்னுடைய மிக முக்கியமானது என் பட்ஜெட்டுக்கு கட்டுப்பட்ட இயக்குனர்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அவர்கள் வருகிறார்கள், அவர்களிடம் அந்த பாடல் ஒப்படைக்கப்படுகிறது, என்னோடு உரையாடிவிட்டு அவர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். இயக்குனர் கடைசியில் வருகிறார் என்பதுதான் நாட்படு தேரலின் மிக முக்கியமான ஒரு தகவல். இதுலயே இப்போ நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. என்னன்னா, இந்த தனி இசைப்பாடல் ஒரு 100 பாடல்கள், இதன் மீது மஞ்சள் வெளிச்சம் விழுமாயின் இது திரைக்கு வருமா, அல்லது தனி இசைப்பாடல் எண்ணிக்கை அதிகரிக்குமா உங்களுடைய பார்வை? இது திரைக்கே சென்றாலும், இயக்குனர்கள் இதை தேடி வந்து கேட்டாலும், அவர்களுக்கு நான் கொடுத்தாலும், அவர்கள் திரைப்படத்தில் இது இடம்பெற்றாலும், இந்த தனி பாடல்கள் என்ற வங்கி இனி குறையாது, அதிகரிக்கும். இந்த வங்கியில் இருந்து நல்ல பாடல்கள் வந்து செலாவணியாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் என்னுடைய உழைப்பை நான் வந்து ரொம்ப கசக்கி பிழியப்பட்ட உணர்வோடு தான் நான் திரைப்படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறேன். என்னுடைய பல பாடல்களை நான் இழந்திருக்கிறேன். உதாரணமாக, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் என்ற பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதற்கு எழுதப்பட்ட பல்லவி இது அல்ல. நீ சொன்னால் நிலா வருமே, ஊரெல்லாம் உலா வருமே, நீதானே புன்னகை மன்னன். இதான் எழுதப்பட்ட பல்லவி. என்னை அழைக்கிறாய் காதலா, என்னை அழைக்கிறாய், நீ சொன்னால் நிலாவே வரும், நான் வரமாட்டேனா? இப்படி ஒரு கவிதை கடைசி நேரத்தில் அது மாற்றப்பட்டது. இப்படி நிறைய தடைகளை தான் வந்து சந்தித்திருக்கிறேன். ஒரு பல்லவி வெளிவருவதற்கு முன்னால் ஒரு 6-7 பல்லவிகள் அடி வாங்கி இருக்கின்றன, இழக்கப்பட்டிருக்கின்றன. அது அப்படித்தான். ஏனென்றால், ஒரு கருவில் ஒரு துளி விந்து சென்று விழுகிற போது உயிர்ப்பிக்கிற அணு ஒன்றே ஒன்றுதான். அது பல கோடி உயிரணுக்களை கொன்றுவிட்டுத்தான் ஒரு உயிரணு நீந்தி நீந்தி சென்று கருப்பையின் ஆழத்தில் விழுகிறது. அந்த ஒரு அணு உருவம் பெறுவதற்கு, உயிர் பெறுவதற்கு பல கோடி விந்தணுக்களை பலியிட்டுத்தான் உயிர் பெறுகிறது. அதுதான் உயிர் தத்துவம் என்றால் கலை தத்துவமும் அதுதானே. ஒரு நல்ல கலை உருவாக வேண்டுமென்றால் பல 100 இழப்புகளை அது சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அது இயற்கையின் விதி, நியதி.